தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். சர்வதேச அளவில் ஆண்டுக்கு 40,000 கோடிக்கும் மேலாக ஒரு வர்த்தகம் நடக்கிறது, அதுதான் சிலை கடத்தல். இதற்கு பின்னால் மிகப்பெரிய மர்மங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் முழுமையாக இந்த தொழிலை, இந்த வர்த்தகத்தை பல நாடுகளால் நிறுத்த முடியவில்லை. அதிலும் குறிப்பாக இந்தியாவில் இருந்துதான் பல சிலைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இருந்துதான் சிலை கடத்தல் ஒரு காலகட்டத்தில் சிறப்பாக இருந்திருக்கிறது. அதிலும் சோழர் கால சிலைகள் தான் வெளிநாடுகளுக்கு பிரதான கடத்தல் சிலைகளாகவே இருந்திருக்கிறது. சிலை கடத்தலில் பொதுவாக அதிகம் கடத்தப்படும் சிலையாக நடராஜர் சிலை தான் இருக்கிறது. இதுவரை தமிழகத்தில் எங்கெல்லாம் இருந்து நடராஜர் சிலையை கடத்தியிருக்கிறார்கள், அதை எங்கே கொண்டு சென்றிருக்கிறார்கள், ஏன் நடராஜர் சிலையை மட்டும் அதிகமாக கடத்துகிறார்கள் என்கின்ற பல கேள்விகளுக்கான பதில்தான் இந்த பதிவு. இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதற்கு முன்பு டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். அதே போல் deeptalks.in என்கின்ற எங்களுடைய வலைதளத்தையும் நீங்கள் பாருங்கள். பல சுவாரஸ்யமான தகவல்கள் தினமும் அதில் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறோம். அதற்கும் உங்கள் ஆதரவை தாருங்கள். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிலைகள் மற்றும் கலை பொக்கிஷங்களை இந்தியாவில் இருந்து அயல் நாடுகளுக்கு கடத்தக்கூடாது, அதிலும் குறிப்பாக கொண்டு செல்லக்கூடாது என்கின்ற ஒரு சட்டம் மத்திய அரசால் 1972 இயற்றப்பட்டது. ஆனால் அந்த சட்டத்தையும் மீறி இந்தியாவில் இருந்து, அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இருந்து ஏராளமான பழமை வாய்ந்த சிலைகள், பல கலை பொக்கிஷங்கள் அனைத்தும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், மலேசியா, லண்டன் என பல வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்டன. இந்தியாவில் மொத்தம் 70 லட்சம் சிலைகள் இருப்பதாகவும், அதில் தமிழகத்தில் 4.5 லட்சம் சிலைகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதில் வெறும் 13 லட்சம் சிலைகளுக்கு மட்டும்தான் உரிய ஆவண பதிவு இருக்கிறது. மேலும் கணக்கில் வராத சிலைகள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. தமிழகத்தில் இருந்து இதுவரை கிட்டத்தட்ட 3000-க்கும் மேலான சிலைகள் காணாமல் போய் இருப்பதாக அதிகாரபூர்வமான தகவல் இருக்கிறது. எந்த ஆங்கிலேயர்கள் நமது செல்வங்களை கொள்ளையெடுத்து சென்றார்களோ அதே ஆங்கிலேயர்கள் தான் இந்திய கலை செல்வங்களையும் தொன்மையான புராதன சின்னங்களையும் பாதுகாக்க வேண்டும் மற்றும் வெளிநாடுகளுக்கு கடத்துவதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு கடுமையான சட்டத்தையும் உருவாக்கினார்கள். 1861 இந்திய தலைமை ஆளுநராக இருந்த அலெக்சாண்டர் கன்னிங்கம் தலைமையில் இந்திய தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு 1878 இந்திய புதையல் சட்டம் கொண்டு வரப்பட்டது. பூமிக்கு அடியில் இருந்து கண்டெடுக்கப்படும் பொருட்கள் ஒருவேளை 100 ஆண்டுகள் பழமையாக இருந்தால் அது அரசுக்கு சொந்தமாகும் என்று இந்த சட்டம் சொன்னது. மேலும் அதனுடைய மதிப்பு ஒருவேளை அந்த காலகட்டத்தில் 10 ரூபாய்க்கு கீழிருந்தால் அதை நிலத்தின் உரிமையாளரை எடுத்துக் கொள்ளலாம், அதே சமயத்தில் 10 ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால் அதை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும், அப்படி ஒப்படைக்கப்படும் பொருளுடைய மதிப்பில் 1/4 நிலத்தின் உரிமையாளருக்கும் அந்த புதையலை எடுக்க உதவிய தொழிலாளர்களுக்கும் ஊக்க பரிசாக கொடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. பூமியில் இருந்து கிடைக்கும் பழமையான பொருட்களை மக்கள் மறைத்து வைக்கக் கூடாது, அதே சமயத்தில் அதை அழித்து வேறு ஒரு பொருளாக மாற்றவும் கூடாது என்பதற்காகத்தான் இப்படி ஒரு சட்டத்தை ஆங்கிலேய அரசு கொண்டு வந்தது. அதற்கு பிறகு சுதந்திர இந்தியாவில் ஒரு சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டது. தொடர்ந்து தமிழகத்தில் 1983 சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டது. பழங்கால சிலையின் மதிப்பு 5 லட்சத்திற்கும் மேலாக இருக்கும் பட்சத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவால் விசாரணை மேற்கொள்ளப்படும். தமிழகத்தில் முதன் முதலாக கடத்தப்பட்ட சிலையாக பார்க்கப்படுவது நடராஜர் சிலைதான். 1951 தஞ்சை மாவட்டத்தில் உள்ள சிவபுரத்தில் சிவகுருநாத சுவாமி கோவில் இருக்கிறது. இந்த ஊரில் இருந்த ஒரு மனிதர் அவருடைய வயலை உழும்பொழுது மண்ணுக்குள்ளே இருந்து நடராஜர் சிலையும், சம்பந்தர், விநாயகர், முருகன் மற்றும் 2 அம்மன்கள் சிலைகள் என 6 ஐம்பொன் சிலைகளை கண்டெடுத்தார். பிறகு அதை அவர் வருவாய்த்துறையிடம் ஒப்படைக்க தஞ்சை ஆட்சியர் வழியாக அந்த சிலைகளை சுத்தம் செய்வதற்காக ஒரு ஸ்தபதியிடம் கொடுக்கப்படுகிறது. அந்த சிலைகளின் அழகை பார்த்து ரசித்து அதில் மயங்கி போன அந்த ஸ்தபதி அந்த சிலைகளை போலவே 6 புதிய சிலைகளை செய்து அரசிடம் தந்துவிட்டு அந்த சிலைகளை மும்பையில் இருக்கும் சிலை கடத்தும் நிறுவனத்திடம் அதை விற்றுவிடுகிறார்கள். அந்த சிலையை வாங்கிய அந்த டீலர் அதை புகைப்படம் எடுத்து ஒரு சிறப்பு மலராக வெளியிடுகிறார். அதற்கு பிறகு 9 வருடம் கழித்து பிரிட்டிஷ் மியூசியத்தின் பொறுப்பாளராக இருக்கும் ஒரு மனிதர் இந்தியா முழுக்க பயணித்து, அதிலும் குறிப்பாக தமிழகம் முழுக்க பயணித்து சிலைகளை ஆராய்ச்சி செய்து கட்டுரை எழுதியவர் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் அந்த கட்டுரையில் பதிவு செய்கிறார். அது என்னவென்றால்,
சிவபுரத்தில் இருக்கும் நடராஜர் சிலை போலியானது. அந்த சிலை மட்டுமல்ல, மற்ற 5 சிலைகளும் போலியானது. அதனுடைய உண்மையான சிலையை மும்பையில் நான் பார்த்திருக்கிறேன் என்று அவர் சொல்ல, அந்த சிலையை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் இந்திய தொல்லியல் துறைக்கு வர, அதற்குள் அந்த சிலை அமெரிக்கா வரை சென்று விட்டது. பிறகு 10 வருடம் கழித்துதான் அந்த நடராஜர் சிலை இந்தியா வந்தது. ஆனால் அதனோடு சேர்ந்து கடத்தப்பட்ட மற்ற 5 சிலைகளும் வரவில்லை. அப்பொழுது இந்தியா ஒரு வினோதமான ஒப்பந்தத்தை சொன்னது. அதாவது, இந்தியாவுக்கு சொந்தமான பழமையான கலைப்பொருட்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக இந்தியாவுக்கு வெளியே இருந்தால், அந்த சிலையை பற்றிய எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் இருந்தால், அந்த சிலைகளை நார்டன் சைமன் மியூசியம் வாங்கிக் கொள்ளலாம். அவ்வாறு வாங்கிக் கொள்ளும் பட்சத்தில் அதில் இந்தியா தலையிடாது என்கின்ற ஒரு விஷயத்தை இந்தியா பதிவு செய்தது. இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கடத்தல்காரர்கள் பல சிலைகளை, அதில் முக்கியமாக சோழர்கால சிலைகளை பதுக்கி வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்ல ஆரம்பித்தார்கள். அதே போல் 1972 திருவாரூர் மாவட்டம் பத்தூரில் பூமி கடையில் இருந்து நடராஜர் சிலையோடு சேர்த்து 10 ஐம்பொன் சிலைகள் எடுக்கப்பட்டன. மற்ற சிலைகள் எல்லாம் விட்டுவிட்டு நடராஜர் சிலையை மட்டும் லண்டனுக்கு கடத்தினார்கள். பிறகு மீதம் இருந்து 9 சிலையை திருட முயற்சிக்கும் பொழுது அவர்கள் போலீசில் மாட்டிக்கொண்டார்கள். பிறகு கடத்தப்பட்ட நடராஜர் சிலையை மீட்பதற்காக 1982 லண்டனில் இருக்கும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தமிழக தொல்லியல் துறையில் இருந்து விசாரணைக்காகவும், அதே சமயத்தில் அந்த சிலை தமிழ்நாட்டை சேர்ந்தது என்று தொல்லியல் அறிஞர் நாகசாமி என்பவர் லண்டன் வரை சென்று அதை நிரூபிக்க முயற்சி செய்தார். பத்தூர் கிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட நடராஜர் சிலை கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் இருந்த மண் மாதிரியையும், லண்டனில் உள்ள நடராஜர் சிலையில் ஒட்டியிருந்த மண் மாதிரியையும் ஆய்வுக்கு அனுப்பினார்கள். அந்த 2 மண் மாதிரிகளும் ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் அந்த சிலையை எடுத்து செல்லலாம் என்று லண்டன் நீதிமன்றம் சொல்ல, அந்த ஆய்வு முடிவுக்கு காத்திருக்கும் பொழுது 2 மண் மாதிரிகளும் வெவ்வேறான மண்கள் என்கின்ற ஒரு முடிவு வரும்பொழுது அது அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் 2 மண் மாதிரிகளும் வெவ்வேறாக இருந்தாலும் பத்தூரில் இருந்த அதே சிலைதான் இங்கேயும் இருக்கிறது என்று சொல்லி ஒரு புதிய வாதத்தை தமிழக தொல்லியல் துறை முன்வைத்தது. அது என்ன தெரியுமா? கோவில் சிலைகளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரும்பொழுது, அதாவது மனிதர்கள் வழியாகவோ அல்லது இயற்கை பேரிடர் வழியாகவோ, தீ விபத்து வழியாகவோ ஆபத்து வரும்பொழுது, அந்த சிலைகளை நிலத்தில் பெரிய குழி தோண்டி அதற்குள் சிலைகளை வைத்து, அதற்கு பிறகு மேலே மணலை போட்டு மூடி பாதுகாப்பாக வைப்பதுதான் ஆகம விதி. இவ்வாறுதான் 5 சிலைகளும் விலை மதிக்க முடியாத பல பொருட்களும் மண்ணுக்கு அடியில் பாதுகாக்கப்பட்டு வந்தன. ஆகம விதிப்படி மண்ணுக்குள் வைத்து மூடப்பட்டு இருந்ததால் சிலையில் இருக்கும் மண்ணும் சிலை இருந்த இடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணும் வெவ்வேறாக இருக்கிறது என்று தொல்லியல் துறை ஆய்வாளரான நாகசுவாமி வாதிட்டார். பின் தொடர்ந்து பல கேள்விகளுக்கு ஆதாரத்தோடு அவர் வாதிட, இறுதியாக இவருடைய வாதத்தை ஏற்றுக்கொண்ட லண்டன் உயர்நீதிமன்றம் இந்த சிலை தமிழ்நாட்டை சேர்ந்ததுதான் என்று தீர்ப்பளித்து 1991 பத்தூர் நடராஜர் சிலை நம் தமிழ்நாட்டிற்கு வந்தது. சிலை கடத்தலில் ஈடுபட்டவர்கள் சில சமயம் அந்த சிலையின் பெருமை தெரியாமல் அதை சேதப்படுத்தியும் இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு, 2005 பழுவூரில் ஒரு நடராஜர் சிலையை திருடியிருக்கிறார்கள். அந்த சிலையில் தங்கம் இருக்கிறது என்று எண்ணி அந்த சிலையை தீயிட்டு கொளுத்தி தங்கத்தை பிரித்தெடுக்க பார்த்திருக்கிறார்கள். ஆனால் அந்த சிலையின் மதிப்பு அமெரிக்காவில் 16 கோடி என நிர்ணயிக்கப்பட்டு அதை வாங்குவதற்கு ஒரு கும்பல் தயாராக இருக்கிறது. ஆனால் தங்கத்திற்காக சிலையை கொளுத்தியதால் கொளுத்திய அந்த நபரையே சிலை கடத்தல் கும்பல் எரித்து கொலை செய்து விட்டது. அதே போல் 2006 அரியலூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்தான் என்ற ஊரில் 3 குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோவில் இருக்கிறது. இந்த கோவிலை சரியாக பராமரிப்பு செய்யாத காரணத்தால் அந்த கோவிலில் கதண்டு வண்டு இருக்கிறது என்று யாரோ ஒரு சிலர் புரளியை கிளப்பிவிட அந்த கோவிலை ஆண்டு கணக்கில் கிராம மக்கள் மூடிவிடுகிறார்கள். இந்த கோவிலை கண்டுபிடித்த சிலை திருடர்கள் அந்த கோவிலுக்குள் இருந்த சிலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக திருட ஆரம்பித்து அதை சென்னைக்கு கொண்டு வந்து அங்கிருந்து அமெரிக்காவிற்கு அனுப்பிவிட்டார்கள். பிறகு 2 கழித்து அந்த ஊர் மக்களுக்கு அந்த விஷயம் தெரிய வர, பிறகு அது தொடர்பாக சிலை கடத்தல் பிரிவில் வழக்கு தந்திருக்கிறார்கள். இதே போல் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பழுவூரில் நாரம்புநாதர் கோவில் இருக்கிறது. 16 பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு பழமையான கோவில் இது. இந்த கோவிலில் இருந்து ஒரு நடராஜர் சிலையை கடத்தல் கும்பல் திருடி நகைக்கடைக்காரரிடம் பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறார்கள். அந்த சிலையை பார்த்த நகைக்கடைக்காரர், கண்டிப்பாக இந்த சிலை தங்கமாகத்தான் இருக்க வேண்டும், அல்லது இந்த சிலைக்குள்ளே வைர வைடூரிய மரகத கற்கள் இருக்க வேண்டும் என்று
எண்ணி அந்த சிலையின் ஒரு கையை அறுத்து பார்க்கிறார். அவர் எதிர்பார்த்தபடி அந்த சிலைக்குள்ளே விலை உயர்ந்த கற்கள் எதுவுமே இல்லை. ஆனால் சிலையின் கை அறுக்கப்பட்ட விஷயம் சிலை கடத்தல் கும்பலுக்கு தெரிய வர அவர்கள் அந்த நகைக்கடைக்காரரை கொன்று விடுகிறார்கள். தனது கையை அறுத்தவனுடைய உயிரை அப்பொழுதே அறுத்து விட்டார் நடராஜர். இவ்வாறாக சிதைவடைந்த சிலைகளை பொதுவாக யாரும் வாங்க மாட்டார்கள். அப்படி இருந்தும் கை அறுக்கப்பட்ட அந்த சிலையை லண்டனுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கிருந்த கொல்லர் வழியாக நடராஜருக்கு புதிதாக கை செய்து பொருத்தி வைத்தார்கள். 2007 இந்த சம்பவம் நடந்தது. அதற்கு பிறகு 2011 அந்த சிலை கடத்தல் கும்பல் போலீசரால் பிடிக்கப்பட்ட பொழுது அந்த பழுவூர் சிலை மீண்டும் தமிழகத்திற்கு வந்துவிட்டது. ஆனால் இந்த சிலை எப்படி மீண்டும் வந்தது, யாரால் இங்கு கொண்டு வரப்பட்டது என்கின்ற விஷயத்தை போலீசார் வெளியே சொல்லவில்லை. அதே போல் தஞ்சை திருநீலக்குடி சிவன் கோவிலுக்கு சொந்தமான நடராஜர் சிலை மற்றும் 41 சிலைகளை திருடியிருக்கிறார்கள். 2016 கணக்குப்படி அது சிங்கப்பூரில் இருந்தது. அதனுடைய நிலைமை இன்று என்னவென்று தெரியவில்லை. நடராஜர் சிலை மட்டுமல்லாமல் கலநாயகம் மிக்க பல சிலைகளை வெளிநாடுகளுக்கு கடத்தியிருக்கிறார்கள். தமிழகத்தில் இதுவரை நடந்திருக்கும் கோவில் சிலை திருட்டில் அதிகம் கடத்தப்பட்டிருப்பது நடராஜர் சிலைதான். அதற்கு காரணம் என்னவென்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, விஞ்ஞானத்தை 1000 முன்பே தமிழர்கள் தெரிந்து வைத்திருந்த காரணத்தாலும் அந்த விஞ்ஞானத்திற்கு ஒரு உருவமாகத்தான் தமிழர்கள் நடராஜர் சிலையை வடிவமைத்ததாகவும் உலக மக்கள் நம்புகிறார்கள். மேலும் ஆடல் கலையின் கடவுளாகவும் சிலையே ஒரு நடனம் போல இருப்பதாலும் அதை தங்கள் வீட்டிலோ அலுவலகத்திலோ வைத்துக் கொள்ள பணம் வைத்திருக்கும் பெரும் பெரும் முதலாளிகள் அதை விரும்புகிறார்கள். மேலும் படைத்தல், காத்தல், அழித்தல் என வாழ்க்கை ரகசியத்தையும் விஞ்ஞான ரகசியத்தையும் இந்த பிரபஞ்சம் உருவான ரகசியத்தையும் கொண்ட ஒரு சிலையாகத்தான் இதை பார்க்கிறார்கள். இந்த நடராஜர் சிலையின் ரகசியத்தை நம் டீப் டாக்ஸ் தமிழ் சேனலில் ஒரு வீடியோவாக பதிவு செய்திருக்கிறோம். முடிந்தால் அதையும் நீங்கள் பாருங்கள். இவற்றையெல்லாம் விட நடராஜர் சிலையை வைத்திருப்பது என்பது ஒரு பெருமையாக பார்க்கப்படுகிறது. இந்த சிலை இருக்கும் இடத்தில், அதிலும் காலத்தால் பழமையான சிலை இருக்கும் பட்சத்தில் செல்வம் பெருகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இருப்பதால் தான் அந்த நடராஜர் சிலையை கடத்தி லாபம் பார்க்கிறார்கள் கடத்தல்காரர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. சிவன் சொத்து குல நாசம் என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த கூற்றுக்கு இணங்க சிலை கடத்திய பல நபருடைய வாழ்க்கை இறுதி காலகட்டத்திலும் அவர்கள் நன்றாக வாழ்ந்த காலகட்டத்திலும் முடிவுக்கு வந்திருக்கிறது. அதாவது சிலை கடத்திய பெரும் பகுதியினர் இப்பொழுது உயிருடன் இல்லை. உதாரணத்திற்கு, மர்மமான முறையில் இருந்தும் சுட்டுக் கொல்லப்பட்டும் விசாரணையின் பொழுது மாரடைப்பு வந்தும் சிறைக்குள்ளேயே தூக்கு மாட்டிக்கொண்டும் கார் விபத்தில் பலியாகியும் தற்கொலை செய்து கொண்டும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டும் கண் பார்வை இழந்தும் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டும் இறந்திருக்கிறார்கள். கடத்தல்காரர்கள் மட்டுமல்ல, கடத்தலுக்கு உதவி புரிந்த அதிகாரிகளுமே இந்த முறையில் இறந்து போயிருக்கிறார்கள். சட்டத்தின் ஓட்டைகளையும் பண பலத்தையும் வைத்து இவர்கள் தப்பினாலும் தெய்வம் நின்று கொள்ளும் தானே. சிலை கடத்தலை தடுப்பதற்கு வழி இல்லையா என்கின்ற ஒரு கேள்வி உங்கள் மனதில் வரும். அதற்கு வழியும் இருக்கிறது என்று ஒரு சில தன்னார்வலர்கள் சொல்கிறார்கள். அதாவது, ஒரு சிலையில் சிற்பியின் பெயரையும் அது செய்த வருடத்தையும் குறிப்பிட்டாலே அந்த சிலையை பொதுவாக பெரிய பணக்காரர்கள் வாங்க மாட்டார்கள். இதே முறையை பின்பற்றி பழமையான சிலைகளில் அந்த சிலை இருக்கும் கோவிலின் பெயரையும் அது செய்த வருடத்தை குறிப்பிட்டாலே போதும், அது எவ்வளவு பழமையான சிலையாக இருந்தாலும் அந்த சிலையை யாரும் மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்க மாட்டார்கள். ஆக இவ்வாறான முறையில் சிலை கடத்தலை முற்றிலும் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை தன்னார்வர்களிடம் இருக்கிறது. ஆனால் இந்த முறையை ஏன் அரசு செய்வதில் என்கின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. சிலை கடத்தல் வழக்குகளை விசாரிப்பதற்கென்றே ஸ்ரீவில்லிபுத்தூரிலும் கும்பகோணத்திலும் சிறப்பு மற்றும் கூடுதல் குற்றவியல் நீதிமன்றங்கள் இருக்கிறது. நம் தமிழ்நாட்டு கலை பொக்கிஷங்களை, சிலைகளை அதிகமாக வெளிநாடுகளுக்கு கடத்தியதில் முக்கிய பங்கு கொண்டவன் தான் கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூர். 2011 சர்வதேச போலீஸ் ஜெர்மனியில் இவனை கைது செய்தது. இவன் கடத்திய பல சிலைகள் இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் இருந்து கடத்தப்பட்டதால் முதன் முதலாக இங்குதான் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆகவே அவனை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு போலீசாரால் கைது செய்ய 10 சிறை தண்டனையும் 7,000 அபராதமும் விதிக்கப்பட்டு இப்பொழுது திருச்சி மத்திய சிறையில் தான் இருக்கிறான். மேலும் தீவிர நோயின் தாக்கத்திலும் இருக்கிறான். இன்னும் 1 தண்டனை முடிய போகிறது. ஆனால் அவனுக்கு விதிக்கப்பட்ட 7,000 அவனால் கட்ட முடியவில்லை என்று சொல்கிறார்கள். அதைவிட முக்கியமான விஷயம், உலக நாடுகள் அவன் மீது கடத்தல் தொடர்பாக இன்றும் குற்றவாளியாகவே பார்க்கிறது. ஒரு பக்கம் ஜெர்மனியும் காத்துக் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் அமெரிக்காவும் இவரிடமிருந்து கைப்பற்றிய 100 மில்லியன் டாலர் மதிப்பு
அமைப்பிலான கலை பொருட்களுக்காக 32 வழக்குகளை பதிவு செய்து அங்கும் காத்திருக்கிறது. சோழர்கால சிலைகளையும் கலை பொக்கிஷங்களையும் தமிழ்நாட்டில் இருந்து பல சிலைகளையும் பொக்கிஷங்களையும் கடத்தி அதை வெளிநாடுகளுக்கு விற்று வாழ்ந்து விடலாம் என்று எண்ணியவனை தெய்வம் நின்று கொன்று கொண்டே இருக்கிறது. சிலைகள் நம் கலாச்சாரத்தின் நம் பண்பாட்டின் ஒரு அடையாளம். அது மட்டுமல்ல, நம்முடைய உணர்வுகளில் கலந்து நினைவுகளில் கரைந்து இன்று மறைந்து போன காலத்தின் கண்ணாடிகள் தான் இந்த சிலைகள். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களிடம் பழமை வாய்ந்த சிலைகள் இருந்தால் அதை பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருப்பது நம்முடைய கடமை. இது போல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் அழுத்தி விடுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் டாட் இன் வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.